அவ்வளோதான் சார், கல்யாணமே முடிஞ்ச மாதிரி தான். நல்ல முகூர்த்த நாளாக பாருங்கள், ஒரு சிங்கிள் நயா பைசா வரதட்சணையாக தேவையில்லை, எல்லா கல்யாண செலவையும் நானே பார்த்துக்கிறேன். ஒரு சின்ன விஷயம் கேட்குறேன்னே தயவு செஞ்சு தப்பாக எடுத்துக்காதீங்க. மாப்பிள்ள உங்கள் ஃப்ரெண்டு, உங்கள் குடும்பத்தில் ஒருத்தர்னு சொல்கிறீங்க, எல்லாம் சரி. நாளைக்கு கல்யாணம் ஆன ஒருப்பாடு எங்கள் பொண்ணு உங்கள் குடும்பத்தோடு சேர்ந்து இருக்குமா, இல்லை அவரோட தனியாக கொடுத்தனம் பண்ணுமா? எது கேட்குறேன்னா, மாப்பிள்ளையோட வருமானம் என்னங்கிறத நீங்கள் என்கிட்ட சொல்லவே இல்லை. நீங்கள் ஃப்ரெண்டாக எப்படி வேணாலும் வாழலாம், நாளை கல்யாணம் ஆன ஒருப்பாடு என் பொண்ணோட வாழ்க்கை அங்கே சேருதில்ல. இந்த ஆங்கிளில் நான் யோசிக்கவே இல்லையே. ஓகே சார், ஊட்டியில் ஒரு எஸ்டேட் பார்த்துருக்குறேன், வருஷத்துக்கு 5 லட்சம் ரூபா வருமானம் வரும், அதை இவன் பேரில் எழுதி வச்சிடறேன். குடும்பம் நடத்த இது போதும்னு நினைக்கிறேன். நான் சொன்ன மாதிரியே அந்த எஸ்டேட்டை இவன் பேரில் ரெஜிஸ்டர் பண்ணிடுறேன், அப்புறம் முகூர்த்த தேதியை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நாங்கள் வர்றோம் சார். வாங்க, ரொம்ப சந்தோஷம். வரம்மா. என்ன எதுக்கிட வர சொல்லிருப்பா? அவ எதுக்கு கூப்பிட்டாங்கிறது முக்கியம் இல்ல, இந்த கல்யாணம் நிக்கணும்னா நீ லவ் பண்ற விஷயத்தை அவட்ட ஓபனா சொல்லிரு. நீ இருடா. டேய், அவ உன்கிட்ட தனியா பேசுறதுக்காக தான் வர சொல்லிருக்கா. நீ சித்ரா லவ் பண்ற விஷயத்தை அவட்ட சொல்லிரு. மச்சான் மச்சான் மச்சான், ஓடியேறா, எனக்கு இன்னமோ மாதிரி இருக்குடா. டேய், அவ உன்கிட்ட தனியா பேசணும்னு சொல்லிருக்காடா, நான் எதுக்குடா நந்தி மாதிரி? நாங்க போய் உட்கார்ந்திருக்கேன், நீ வா. ஆ, பேசிட்டு வாடா. வண்டியை ஸ்டார்ட் பண்ணு, உனக்கு 27 வயசு நான் நம்புறேன். நம்மாலே மச்சான் மச்சான் மச்சான், நானும் உன் கூட இருக்கேன்டா, உனக்கும் சப்போர்ட்டா இருக்குல்ல. என்ன மச்சான், அவ என்கிட்ட தான் தனியா பேசணும்னு சொல்லியிருக்கா, நான் பேசிக்கிறேன். நீ தானே மச்சான் பயமா இருக்கு. கிளம்பிடும் மச்சான், யோசிச்சுக்க. என்ன பிடிச்சிருக்கா இல்லையான்னு ஒப்பனா சொல்லுங்க. வீட்டில் அப்பா அம்மா எல்லாருமே இந்த வர நான் அமைஞ்சிருன்னு ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. நேற்று பொண்ணு பார்க்க வந்தப்போ ஏதோ கூப்பிட்டாங்க வந்தோன்ற மாதிரி இருந்தீங்க, அதான் கேட்குறேன். யாராவது லவ் பண்ணுறீங்களா? அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லைங்க, பொண்ணு பார்க்க வந்தது இதான் ஃபஸ்ட் டைம், அதான் கொஞ்சம் நர்வஸாக இருந்தது, வேற ஒன்றும் இல்லைங்க. அப்போ சரிங்க, நான் கிளம்புறேன். நீ சொன்னா கரெக்டா தான் மஜா இருக்கும். ஹலோ, நான் யாருங்கிற முக்கியம் இல்ல. இப்போ நான் சொல்ல போகிற விஷயந்தான் உங்கள் வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியம். போன வாரம் உங்களுக்கு ஒருத்தன் பொண்ணு பார்த்துட்டு போனால, அவன் ஒரு பொம்பளை பொறுக்கி, ஏற்கனவே 2 பொண்ணுங்களை கற்பமாக்கி கழட்டி விட்டான். போன வாரம் பெசன் நகர் பீச்சில் கூட வயிற்றில் பிள்ளையோடு ஒரு பொம்பளை தற்கொலை பண்ணிச்சு, அதுக்கு வந்தாங்க காரணம். போன வாரம் லேப் டெஸ்ட்டில் கூட உனக்கு எயிட்ஸ் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு.
நானும் கூட தான் இருந்தேன். நான் அவனோட க்ளோஸ் ஃப்ரெண்டுங்க. அவனால் ஒரு பொண்ணோட வாழ்க்கை கெட்டு போதே நினைக்கும் போது என்னால் தாங்க முடியலங்க. உங்கள் நலம் விரும்பி. ஹலோ ஹலோ, எய்ட்ஸ் அவனுக்கு தாங்க, எனக்கு இல்லைங்க. நீங்கள் நெட்டியாக மாப்பிள்ள இல்லாட்டாலும் என்ன மாதிரி குட்டியாவது மாப்பிள்ள பார்த்துக்குங்க. பெஸ்ட் விஷஸ்ங்க. ஆல் தி பெஸ்ட். அடுத்த வாழ்க்கை நீ குத்துனதும் கரெக்டாக இருக்கு மச்சான். என்ன தம்பி கட்டிங்னே? பேபி கட்டிங்லாம் இங்க கிடையாது. ஏதாவது லேடிஸ் பியூட்டி பார்லருக்கு போ. யோ, எனக்கு 27 வயசியா? சலூனுக்கு வந்தா ஒழுங்கா மரியாதையா பேசணும், இல்லனா கத்திரிக்கோலால காதை கட் பண்ணிடுவேன். நான் கொண்டது ஆசை பண்ண கொஞ்சம் வெட்டி குண்ணா. குய்யால யாரை பார்த்து குழந்தைங்கற ஆம்பள சிங்கையா? சிங்கமா? பூனை குட்டி மாதிரி இருந்துட்டு பேசுற பேச்சே பாடுற. சிங்கத்தை போட்டோல பாத்திருப்ப, ஜூல பாத்திருப்ப, நேர்ல பாத்திருக்கியா? ஓங்கி அடிச்சா 1.5 டன் வெயிட்யா? பாக்குறியா பாக்குறியா பாரு. அம்மா நைட் யாரடா ஃபோன் பண்ண? ஃப்ரெண்டுக்கு சார். என்ன பேசுன? ஃப்ரெண்டுக்குள்ள 1000 இருக்கும் சார். நான் யாரும் தெரியுமா? நீங்க போலீஸ். என் கூட பேசிருக்கியா இல்ல இதுக்கு முன்னாடி எங்கேயாவது என்ன பார்த்தா இருக்கியா? இல்ல சார். அப்படின்னா என்ன பத்தி எதுவும் உனக்கு தெரியாது? சத்தியமா சார். 200 பவுன் 2 லட்சம் வரதட்சணை நான் கட்டிக்கு போற பொண்ணுக்கு போனா போட்டு அவன் பொம்பளை பொறுக்கி காதலிச்சு கர்ப்பமாக்கி ஏமாத்திடுவான். அவனுக்கு எய்ட்ஸ். போன வாரம் தான் லேப்டாப்ல கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு சொன்ன மாட்டா பரதேசி. ஆஹா, போதையில் விதைய வேற இடத்துல விதச்சிட்டோமே. காலையில் அது மரமாக வந்து நிற்குதே. சமாளிப்போம் சார். அது உங்களுக்கு வேண்டாதவங்க யாராவது போட்டு கொடுத்துருப்பாங்க சார். 9843990953 இன்னொரு நம்பர் தானே? நம்பர் ஏன் தான் சார், ஆனால் ஃபோன் தொலைஞ்சு 2 நாள் ஆகுதுங்க சார். நீலம், இந்த நீர், இந்த காற்று, இது மேல சத்தியம் 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 சார். வர மச்சான் சார், இவன்ட கொடுக்கல சார். அதை விடுறா, நேத்து நைட்டு ஃபோன் பண்ணி கல்யாணத்தை கெடுக்கிறேன்னு சொன்னிய, கெடுத்துட்டியா? அப்ப ட்ரீட் யார் தருவா? இந்த சார் தருவார். இவரா சார்? கொடுங்க சார், வாங்க. அவ்வளோ நல்லா வந்துடாடா. நல்லா வந்துடும். ஒரு வாரத்துக்கு காலை சுத்திட்டு கிடப்பான். நீ எதுக்கு அவனை பத்தி பெருசா பேசிட்டு இருக்க? பேசாம வா.